கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உபாகமம் 32 9 10 11 12 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். Deuteronomy chapter 32 verses 9 10 11 and 12. கர்த்தருடைய ஜனமே, அவருடைய பங்கு யாக்கோபு, அவருடைய சுதந்திர வீதம் பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மனை போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரை அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யாக்கோபை தேவன் நடத்தின விதத்தை நாம் இப்பொழுது சுருக்கமாக வாசிக்க கேட்டோம். We see here in short about the way the Lord led Jacob. கர்த்தருடைய ஜனம் அவருடைய பங்காக இருக்கிறது. The people of God are his inheritance. யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதமாக காணப்படுகிறான். Jacob is the lot of his inheritance. அவனுடைய வாழ்வை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, when we consider his life, ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. It's a different life. அவனுடைய துவக்கம் ஒரு விதத்திலே காணப்பட்டது. His beginning was in an angle. அவனுடைய வளர்ப்பு ஒரு விதத்திலே காணப்பட்டது. His growth was in a different angle. திடீரென்று அவனுடைய வாழ்க்கையின் போக்கு மாறி போய்விட்டது. And suddenly his lifestyle changed. அது அவன் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். That is a situation which he did not expect. அது அவனுடைய வாழ்க்கையை திருப்பி விட்டு விட்டது. It changed his whole life. மறுபடி அவன் சரியான ஒரு நிலவரத்துக்கு வருவதற்கு எத்தனையோ வருடங்கள் பிடித்ததாக நாம் பார்க்கலாம். Again to come back to the same state it took many years. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு மனிதனை தேவன் நடத்துகிறார். Man is led by God. இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களில் எத்தனை பேரை நடத்தி இருக்கிறார்? This year how many of you did the Lord lead? தேவன் ஒரு மனிதனை நடத்துகிறவர். God is leading man. எந்த ஒரு மனிதனை தெரிந்து கொண்டாரோ அந்த மனிதனை கடைசி வரை அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். Whichever man he has chosen, him he is leading till the very end. அங்கே நாம் பார்க்கும் பொழுது 32:10 அவர் அவனை நடத்தினார், 12 கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். We see in the verse 10 and 12 we see that he alone he led them about and he alone did lead them. அருமையானவர்களே, தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். Dear beloved, the Lord has chosen us. அவர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை கடைசி வரை அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். Whomever he did choose, then will he lead till the last. இந்த வருஷத்தின் கடந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களை நடத்தின விதத்தை எத்தனை பேர் கண்டீர்கள்? This year in all the days, how many of you believe that the Lord has led you in these days? ஆண்டவர் தான் என்னை நடத்தினார், வேறு வல்லமைகள் என்னை நடத்தவில்லை என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஏனென்றால் அவர் யாரை அறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார். Whomever the Lord did predestinate them he did know. எவர்களை அவர் முன் குறித்தாரோ அவர்களை அவர் அழைத்தும் இருக்கிறார். Them he did predestinate did he call. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாகவும் ஆக்கி இருக்கிறார். Them whom he has called he has made them righteous. எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். Them whom he has made righteous he has glorified. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணின தேவன் அவனுடைய விசுவாசத்தை அவர் முடிக்கக்கூடியவருமாக இருக்கிறார். The Lord who has begun in man's life them in them he is able to finish their faith also. இந்த உலகத்தில் நீ பிறந்த பொழுது ஒருவேளை இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத ஒரு குடும்பத்திலே நீங்கள் பிறந்திருக்கலாம். Maybe you were born in a family where anyone am not saved. ஆனால் அந்த நேரத்திலும் கூட உன்னை கர்த்தர் பாதுகாத்தார். But even at that time the Lord preserved you. இந்த ரட்சிப்புக்கு வருகிறதுக்கு முன்பாக எத்தனையோ விதமான பாதைகளிலே நீங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம். Before you could come into the salvation you would have been led through different paths. அவைகளுக்கு மத்தியிலும் கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். Even in the midst of all those the Lord preserved you. ஏன் நம்மை பாதுகாத்தார், ஏன் நம்மை தப்புவித்தார், ஏன் நம்மை ஒரு வல்லமை நடத்துகிறது என்பது அன்றைக்கு நமக்கு ஒரு புரியாத புதிராக இருந்தது. We did not know in those days why did the Lord lead us, why the Lord delivered us and why he has been preserving us. ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மை ரட்சித்து நடத்துகிற விதங்களை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய திட்டத்தோடு தான் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளில் நம்மை நடத்தினார், பாதுகாத்தார். Today when we are saved and when he is leading us we can find out as to why he has led us in those past those days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு மனிதனை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. There is a plan concerning every man. ஒவ்வொரு மனிதனை குறித்தும் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. Concerning every man he has got a plan. அந்த திட்டத்துக்குள் கொண்டு வரப்பட்ட மனிதனை நிச்சயமாக அவர் கடைசி வரை நடத்துகிற தேவனாக இருக்கிறார்.
அழைக்கிறார். He who has brought them into the plan, them will he lead to the very last. எந்த சூழ்நிலையிலும் அவர் அவனை விடுகிறதே இல்லை. In whatever situation, he will never leave him. அதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் உணர்ந்திருக்கிறோம். That we have experienced in our personal life. அநேக நேரங்களில் நம்முடைய வழிகள் மாறிப்போனது. Many times our ways have changed. அநேக நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் மாறிப்போனது. Many times our thoughts have changed. அநேக நேரங்களிலே நாம் தேவ சித்தத்துக்கு மாறாக செயல்பட்டது நமக்கு தெரியும். Many times we know we have gone astray from doing the will of God. ஆனாலும் தேவன் நம்மை விடவில்லை. But the Lord did not leave us. ஏனென்றால் அவர் நம்மேல் கொண்டிருந்த நோக்கமானது அநாதி நோக்கமாக இருந்தது. Because the purpose concerning us was an eternal plan. ஏனென்றால் நாம் ஒரு காலத்திலே புழுதியிலே கிடந்த ஒரு நபர்கள். Because we were once found in the dust. இல்லாவிட்டால் குப்பையிலே கிடந்த ஒரு கூட்டம். We were found in ashes. ஆனால் தேவன் நம்மை அங்கே இருந்து தூக்கி எடுத்தார். But from there did the Lord lift us up. பரிசுத்தவான்களாகிய பிரபுக்கள் மத்தியிலே இன்றைக்கு நம்மை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். The Lord has brought us with the princes who are the saints of God. இனிமேல் நமக்காக ஒரு மகிமையான சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். He is also preparing a glorious throne for us. அதுவரை அவர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். Until then he is all able to lead us. யாக்கோபு என்று சொல்லும் பொழுது நமக்கு அவனுடைய குறைவான பகுதிகள் உடனடியாக நம்முடைய கண் முன்னாக வந்துவிடுகிறது. When we say Jacob, we see all the shortcomings which is coming before our eyes. ஏனென்றால் யாக்கோபு என்று சொன்னாலே எல்லாருக்கும் அவனுடைய குறைவுகள் உடனே அறிவுக்கு வந்து எட்டி விடுகிறது. When we say Jacob, immediately his faults are coming before us. அவன் ஒரு ஏமாற்றுக்காரன் என்று நமக்கு தெரியும். We know that he is a deceiver. அவன் ஒரு எத்தன் என்று நமக்கு தெரியும். We know that he is deceiving. அவன் ஆசீர்வாதங்களை தட்டி வீழ்த்தி பறிக்கக்கூடியவன் என்று நமக்கு தெரியும். And we know that he is able to get all the blessings. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்குள்ளே வெளியரங்கமான குறைகளும் இருக்கிறது, மறைமுகமான குறைவுகளும் இருக்கிறது. For in a man of God there is an external shortcoming and also an internal shortcoming. ஆனால் இந்த யாக்கோபு தொலைந்து போனான். But this Jacob decreased. அவனுடைய பெற்றோர்களே அவனை கைவிட்டு விட்டார்கள். And his parents they themselves adopted him. அவனுடைய உறவினர் அவனுடைய சொந்த அண்ணனே அவனை பகைத்தான். His own brother he hated him. தாயும் தகப்பனுக்கும் அவனுக்கு உதவி செய்ய கூடாமல் போயிற்று. He could not help both his father and mother. அப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையிலே தள்ளப்பட்ட பொழுதுதான் கர்த்தர் அவனை ஊளையிடுகிற வனாந்தரத்திலே தேடி கண்டுபிடித்தேன் என்று சொல்கிறார். In such a miserable situation that the Lord said that he found him in a howling wilderness. அருமையானவர்களே, நாம் இந்த வருஷங்களிலே இல்லாவிட்டால் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலே பல விசைகள் நாம் காணாமல் போன நபர்கள். Dearly beloved, in the past days, in the last year, we at many times have been lost. நாம் நம்முடைய மனதும் மாம்சமும் விரும்பினபடி பல விதங்களிலே நாம் நடந்திருக்கலாம். We have walked according to our thoughts and our mind and have gone in our own way. அவனுடைய தாய் அவனை தேடி வரவே இல்லை. Her mother did not come following him. அவனுடைய தகப்பன் அவனை தேடி வரவே இல்லை. His father did not come to see him. அவனுடைய உடன்பிறந்த சகோதரன் அவனை தேடி வரவே இல்லை. His co-brother did not come to see him. ஆனால் அந்த வனாந்தரத்திலே, அந்த பாலான இடத்திலே, அந்த அவாந்தர வெளியிலே ஆண்டவர் அவனை தேடி கண்டுபிடித்தார். But in the desert land, in the waste howling wilderness, the Lord found find him. உன்னுடைய வாழ்வின் உயர்வுக்கு உன்னுடைய பெற்றோர் காரணம் அல்ல. The exalting of your life, your parents are not your reason. உன்னுடைய வாழ்வின் முன்னேற்றத்துக்கு உன்னுடைய சகோதரர்கள் காரணம் அல்ல. For you to progress in your life, your brother is not your reason. தேவன் ஒருவரே அவருக்கு காரணமாக இருக்கிறார். God alone is the reason. அப்படி விசுவாசிக்கிற எத்தனை பேர் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் அங்கே தாய் அவனை தேடி கடைசி வரை வரவே இல்லை. அவள் மரித்தே போய்விட்டாள், அப்படியே போய்விட்டாள். Because his mother did not come to seek him, he died like that itself. உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்ட பொழுது கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொண்டார். When your father and mother forsake you, the Lord will gather you to him. எல்லாரும் அவனை விட்டு விலகின பொழுது அந்த அவாந்தர வெளியிலே ஒரு அனாதையை போல, தாய் தகப்பன் இருந்தும் இல்லாதவனை போல, அவன் அனாதையாக நிர்கதியாக ஒரு இரவிலே ஒரு நடு நிசியிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கிடந்தான். In that desert land, in the waste howling wilderness, he, having his father and mother, he was found as an orphan and crying out there in the wilderness. அவனை சுற்றி நரிகள் ஊளையிட்டது. Above him, all the things were அது ஒரு பாலான நிலமாக காணப்பட்டது. It was found as a waste howling wilderness. அது ஒரு வெறுமையான அவாந்தர நிலமாக இருந்தது. It was found as a desert land. அந்த இடத்திலே யாரும் இல்லாத நேரத்திலே அந்த இரவில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். In that place where nobody was abiding, God appeared to him in a vision. ஒரு விசை கண்ணை மூடி கத்தறிந்த வருஷத்திலே உன்னை நடத்தினதை நீ சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இதுதான். Dear children of God, it's for a second you should close your eyes and think of the ways the Lord has led you this year. மனிதர்கள் கைவிட்ட நேரம் உனக்கு தெரியும். You know the times when men forsook you. உன் குடும்பம் உன்னை கைவிட்ட நேரம் உனக்கு தெரியும். You know the times when your family forsook you. உன் சமுதாயம் உன்னை கைவிட்ட நேரம் உனக்கு தெரியும். You know when your society forsook you. உன்னுடைய நண்பர்கள் உன்னை விட்டு விலகி போனது உனக்கு தெரியும். You know the times when your friends forsook you. எல்லாம் இருந்தும் உனக்கு உதவி செய்ய கூடாத ஒரு சூழ்நிலையிலே அவர்களும் தள்ளப்பட்டு விட்டார்கள். Having all things
things, they could not come and help you, they were pushed out in that situation. ஆனால் இந்த நேரத்திலே அவனை அழைத்த தேவன் அவனை விட்டு விலகவே இல்லை. But at this instant, the Lord who called him did not depart from him. கொஞ்சம் விட்டால் நரிகள் அவனை பீறிப்போட்டு விடும். If he had been left alone, all the animals would have come and told him out. அந்த தனிமையிலே, அந்த அவாந்தர வெளியிலே கத்தர் அவனோடு கூட இருந்தார். In that desert land, the Lord was with him. அந்த இடத்திலே அவனை கண்டுபிடித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். In that place, the Lord found him. நீ எங்கேயோ போய்க்கொண்டிருந்த ஒரு நபர். You were going straight to another place. நீ எங்கேயோ கிடந்த ஒரு நபர். You were found in somewhere. நாம் ஒவ்வொருவரும் அப்படித்தான் கிடந்தோம் பிரியமானவர்களே. We all were found like this alone. ஆனால் காணாமல் போன நம்மை அவர் தேடி வந்தார். But we who were not found, the Lord sought us. மனிதர்கள் தேடாத நம்மை அவர் தேடி வந்தார். The man who did not seek for us, the Lord came seeking for us. நண்பர்கள் குடும்பம் தேடாத நம்மை அவர் தேடி வந்தார். When our family and friends did not seek for us, the Lord sought us. தேவன் தம்முடைய கண்களிலே நம்மை கண்டுபிடித்தார். And by his eye, the Lord had found us. உங்கள் எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும் பிரியமானவர்களே? How many of you, dear beloved, can say this? நான் அவாந்தர வெளியிலே கிடந்த ஒரு மனிதன். I was a man found in the desert land. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் ஒரு விசை திரும்பி பாருங்கள். Just turn back and see your life. பாவத்திலே, in the sun, அக்கிரமத்திலே, and in your அநியாயத்திலே, and in all your distress, சாபத்திலே, in the curse, விக்கிரகத்திலே, in idolatry, வறுமையிலும் தருத்தரத்திலும், and in poverty, கடன் பாரங்களிலும், and in length, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும், and in the times when you were forsaken, அந்த நேரங்களிலே உன்னை தேடி கண்டுபிடித்து உனக்கு ஆறுதல் அளித்தது யார்? At this times, when whom did come and seek for you and give you counsel? ஒரு காலத்திலே குணசாலியாக கூடாரவாசியாக இருந்தது உண்மை. At one time you were of good countenance and you were of a humble spirit. ஆனால் இன்றைக்கோ கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. But now you are in a forsaken state. இந்த வருஷத்தின் துவக்கத்திலும் இந்த வருஷத்தின் பல பாகங்களிலும் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்தித்தோம். In all the parts in these years we have faced such situations. நம்மை நடத்த ஆள் இல்லை. We did not have any person to lead us. நமக்கு கை கொடுக்க ஆள் இல்லை. There was not a person to lend us hand. நமக்கு தூக்கிவிட ஆள் இல்லை. There was no person to lift us up. நமக்காக பரிந்து பேச ஆள் இல்லை. There was no person to intercede for us. நமக்கு ஒத்தாசையாக நிற்க ஆள் இல்லை. There's no person to stand on part of us. ஏசாயா 51 அதிகாரம் 18 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, In Isaiah 51:18 when we read, அவளுடைய பிள்ளைகளிலே அவளை நடத்த ஆள் கிடையாது, அவளுக்கு கை கொடுத்து தூக்கி விடுகிறவர்கள் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. We see that though there was no children to lead her and there was no one to lift her up. அவளுக்கு பிள்ளைகள் இருந்தது. She had children. ஆனால் யாருமே அவளுக்கு உதவி செய்யவில்லை. But nobody came to help her. அவளை தூக்கி விட யாரும் இல்லை. And there was nobody to bring her up. எத்தனையோ பிள்ளைகளை வளர்த்தாள், ஆனால் ஒருவரும் அவளுக்கு கை கொடுக்கவில்லை. She grew up many children but nobody gave hand to her. அதுபோல தான் இவனுக்கு நடந்தது. அவனுக்கு தாய் உண்டு, தகப்பன் உண்டு, சகோதரன் உண்டு, ஆனால் கை கொடுக்க ஆள் இல்லை. That thing happened to him and he had a mother, father and brother but nobody gave hands to him. ஆனால் என்ன நடந்தது? But what happened? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். The Lord was with him. கர்த்தர் அவனோடு கூட வந்து கொண்டே இருந்தார். The Lord was coming with him. அவனை எந்த வல்லமையும் தொட்டு விட கூடாது. No animal should reach him. அந்த வனாந்தரத்திலே அவன் திகைத்து போகவே விட கூடாது. In that desert he should not be left orphan. அந்த வனாந்தரத்திலே அவன் அவாந்தர வெளியிலே அவன் தவறான முடிவெடுத்து விட கூடாது. In that waste howling wilderness he should not take a wrong decision. அந்த நரிகளின் ஊளையை கேட்டு அவன் பயந்து விட கூடாது. Hearing the noise of the fox he should not be frightened. அவன் கண்ணீர் விட்டு விட கூடாது. He should not cry. அவன் பின்வாரி விட கூடாது. He should not backslide. அவன் தன்னை விட்டு தூரம் போய் விட கூடாது. Shedding tears he should not go back. சத்துருவின் கையிலே சிக்கி விட கூடாது. He should not be caught in the hands of the enemies. யாக்கோபு அவனுடைய சரித்திரம் முடிந்து விட கூடாது. His history of Jacob should not be finished. ஆனால் அவனை தேவன் நடத்தும்படியாக அவனோடு கூட வந்து கொண்டே இருந்தார். Therefore to lead him the Lord came with him. அதனால் தான் சொல்லி இருக்கிறது, அந்நிய தெய்வங்கள் அவனோடு கூட இருந்த இல்லை, கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். Therefore it is said that alien gods were not leading him but Lord alone did lead him. வேறு எந்த வல்லமையும் அவனோடு கூட இருந்து அவனை சேதப்படுத்த தேவன் அனுமதிக்கவே இல்லை. No power was him to come and danger him. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேர் கர்த்தர் ஒருவர் தான் என்னை நடத்தினார் என்று சொல்ல முடியும்? Dear beloved, how many of you can say that the Lord alone did lead me? அவன் யாக்கோபு சொல்லுக்கு யாக்கோபு குறித்து ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். About Jacob the Lord says that Lord alone did lead him. இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களை எந்த விதங்களிலே நடத்தினார்? This year, how did the Lord lead you? கர்த்தர் நடத்தின பாதைகள் உங்களுக்கு எப்படி இருந்தது? How was the path that the Lord led you? எந்தெந்த சூழ்நிலைகளில் உங்களை நடத்தினார்? In what situations did the Lord lead you? இவைகளை நீங்கள் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் விளங்கும் பொழுது கர்த்தர் உன்னை நடத்தினார் என்பதற்கு நீ திடசாட்சியான ஒரு நபராக மாறிவிடுவாய். When we see this in the angle of the word of God, then we can see when you will be a right testimony. எலியேசர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு அவன் புறப்பட்டு வருகிறான். Eliezer made a covenant with Abraham and he started. அவனுக்கு எங்க போக வேண்டும் என்று தெரியாது. He did not know where
way to go. ஒரு குறிக்கப்பட்ட இடத்தை அவன் அனலைஸ் பண்ணி வந்து நின்று விட்டான். He analyzed the place where he was told to go and he came stood. என்ன செய்வது? What to do? யாரிடம் பேசுவது? Whom to go and speak? யாரை தெரிந்தெடுப்பது? Whom to choose? தேவன் எதை தெரிந்தெடுக்கிறார்? Whom did the Lord choose? தேவனுடைய திட்டம் என்ன? What is the plan of God? ஒரு திகைப்பான ஒரு சூழ்நிலையிலே அவன் தள்ளப்பட்டு விட்டான். In such a critical situation he was put down. எவ்வளவோ தூரம் பயணமாகி வந்து விட்டது. He traveled for a long distance. ஆனால் இப்பொழுது பலவிதமான கேள்விகள், என்ன இது கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறாரா இல்லையா? But a lot of questions, will the Lord make it to pass or not? ஆனால் தேவன் என்ன செய்தார்? But what did the Lord do? அவனுடைய பயணத்தை வாய்க்க பண்ணினார். The Lord made his travel to prosper. அவன் எதை எதிர்பார்த்தானோ அதை அந்த நாளிலே அவனுக்கு தேவன் கட்டளையிட்டார். What he expected, the Lord commanded him. உங்களில் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட சாட்சி உண்டு? How many of you have this testimony? கர்த்தரனை அலைய விடாமல் நேர் வழியாக நடத்தி எனக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணினார். The Lord did not make me to wander but led me straightly and made all my things to prosper. ஆதியாகமம் 24 அதிகாரம் 48 வசனத்தை பார்க்கும் பொழுது, Genesis 24:48 when we read, அங்கே சொல்லுகிறான், கர்த்தர் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்தால் ஆனபடினால் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்னான். He says that I praise my God because he led me in a straight path. பிரியமானவர்களே, உங்களை இந்த வருஷத்திலே அலைய விடாமல் திரிய விடாமல் கர்த்தரே உங்களுக்கு அந்தந்த நேரத்திலே காரியங்களை வாக்கிய பண்ணி சரியான பாதையிலே நடத்தினார் என்ற எத்தனை பேருக்கு அனுபவம் உண்டு? How many of you can say in this year that the Lord did not make me to wander but led me in the right path? நான் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது, When I cried to him, நான் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, When I called unto him, அவரை நோக்கி நான் எப்பொழுதெல்லாம் பார்த்தேனோ, Whenever I looked unto him, அப்பொழுதெல்லாம் தேவன் என்னை அலைய விடாமல் நேர்வழியாக என்னை அழகாக நடத்தினார். All those times he did not lead me to wander but he led me in the right path. இது எலியேசருடைய ஒரு அனுபவம். This is the experience of Eliezer. இந்த இரவு வேளையிலே உங்களில் எத்தனை பேர் என்னை கர்த்தர் சரியான வழியிலே நடத்தி கொண்டே வந்தார்? Like this, how many of you can say that the Lord led me in the right path? 23rd சங்கீதம் 3rd வசனத்திலே தாவீதுனுடைய வாழ்க்கை சரித்திரம் என்ன சொல்லுகிறது? In Psalm 23:3, what does David say? தாவீது கர்த்தரினை எப்படி நடத்தினார், எந்த பாதையிலே நடத்தினார் என்று எப்படி சொல்லுகிறான்? How does David explain us how the Lord led him? அவன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தர் இந்த வருஷத்திலே கடந்த நாட்களிலே என்னை நீதியின் பாதையிலே நடத்தினார். When he tells about his life, he says that in the last year he led me in the paths of righteousness. அவனுடைய அறிக்கை, நீதியின் பாதையிலே கர்த்தர் நடத்தினார். ஒரு நீதியாக இருக்கிறது. Holy Spirit is the righteousness. பரிசுத்தவான்களுடைய கிரியைகள் நீதியாக இருக்கிறது. And the works of saints are righteousness. இந்த வருஷத்திலே கர்த்தர் என்னை ஆவிக்குரிய வழிகளிலே என்னை சரியான விதத்திலே நடத்தினார் என்று அன்றைக்கு தாவீது சொல்ல ஆரம்பித்தான். This year in my spiritual life the Lord led me in the right paths of righteousness, says David. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் அமர்ந்திருந்தது. Because the Spirit of God was abiding in him. அவன் பல விசை அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொண்டே வந்தான். Many times he renewed his anointing. முதலாவது சகோதரர் மத்தியிலே அவனுக்கு அபிஷேகம் கிடைத்தது. Firstly he was anointed among his brethren. இரண்டாவது எபிரோனிலே அவனுக்கு அபிஷேகம் கிடைத்தது. Secondly he was anointed in Hebron. மூன்றாவது எருசலேமிலே அவனுக்கு அபிஷேகம் கிடைத்தது. Thirdly he was anointed in Jerusalem. அபிஷேகத்திலே நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்த பொழுது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை நீதியின் பாதையிலே நடத்தி கொண்டு வருகிறார். As he grew in his anointing from day to day he says that the Lord led me in the paths of righteousness. ஒரு காலத்திலே இல்லாமையிலும் இயலாமையிலும் வனாந்தரங்களிலே ஒரு கௌதாரியை போல சுற்றிக் கொண்டிருந்த ஒரு நபர். Once he was roaming about in the wilderness as a dove. அவன் சொல்லுகிறான், ஒரு செத்த நாய் என்று சொல்லுகிறான். He says that I'm a dead dog. இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், நான் ஒரு தெள்ளு பூச்சி என்று சொல்லுகிறான். In another place he says that I'm an insect. இன்னொரு இடத்திலே நான் நீசன் என்று சொல்லுகிறான். In another place he says that I'm a lace. இப்பொழுது அவனை தேவன் கண்டுபிடித்து அபிஷேகித்த பிறகு அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை நீதியின் பாதையில் நடத்தினார். After the Lord anointed him he says that the Lord led me in the paths of righteousness. 119th சங்கீதம் 65 வசனத்தை பார்க்கும் பொழுது, Reading in 119th Psalm 165. அதே தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என்னை நன்றாய் நடத்தினார். The same David says the Lord had led me in the right path. உனக்கு தீங்கு வராமல், சேதங்கள் வராமல், நஷ்டங்கள் வராமல், துக்கங்கள் வராமல் ஒரு மனுஷனை அவர் அழைத்தால் அவனை நன்றாய் நடத்துகிற தேவன். The Lord led me in a good path because when the Lord called me he will not bring any loss. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அருமையானவர்களே, உங்கள் எத்தனை பேரை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை இந்த வருஷத்திலே நீங்கள் வாழ்ந்தீர்கள்? How many of you lived a life wherein the Lord has led you? நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம். You might be young people. நீங்கள் வயோதிபர்களாக இருக்கலாம். You might be old. தேவனை அறிந்தும் நீங்கள் பின்பற்றாதவர்களாக இருக்கலாம். You might have known God but not followed him. ஆனால் ஒன்று நிச்சயம், உன்னை நடத்துகிற தேவன் நல்லவர்.
But one is true, one thing is true, the Lord who is leading you is good. உன்னை நடத்துகிற தேவன் வல்லமையுள்ள தேவன். The Lord who is leading you is powerful. உன்னை நடத்துகிற தேவன் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன். The Lord who is leading you is able to bless you. 107ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே அதே தாவீது சொல்லுகிறான், அவர் எனக்கு தான் நான் தாபரிக்கும் ஊர் போய்ச் சேர எனக்கு அவர் செம்மையான வழியிலே என்னை அவர் நடத்துகிறார். He's the same David says that he is able to lead me in the right path that they might go to the city of habitation. பிரியமானவர்களே, ஊ தாபரிக்கும் ஊர் போய்ச் சேரும்படியாக அவனை சரியான வழியிலே செம்மையான வழியிலே அவர் நடத்தினார் என்று சொல்லியிருக்கிறது. He is leading in the right way that he might go to the city of habitation. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு நாம் போய்க்கொண்டே இருக்க வேண்டும். In our spiritual life we should go every day to a step above. எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவன் போக வேண்டிய சன்னால் இடங்கள் இருக்கிறது. There is every for the spiritual man of God he has four places to go to. ஆவிக்குரியவன் சில இடங்களுக்கு போக வேண்டும். For a spiritual man he has to go to a certain place. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 40 இடங்களுக்கு பயணமானார். For Jesus Christ traveled for 40 days in this earth. அதுபோல பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கும் வரை பல இடங்களிலே ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு நாம் போக வேண்டியிருக்கிறது. Even until we finish our race we should have to go in a spiritual angle to different places. அதனால்தான் அவன் சொல்லுகிறான், தாபரிக்கும் ஊர் போய்ச் சேர என்னை அவர் செம்மையான வழியிலே அவர் நடத்தினார். He therefore says that he led me in the right way that we might go to the city of habitation. இஸ்ரவேலர்களை கர்த்தர் எப்படி நடத்தினார்? How did the Lord lead the children of Israel? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கும்பொழுது, In Exodus 15:13 when we read, அவர்களை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக நடத்தினார். He led them to his holy habitation. அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிறார். He delivered them from sin and bondage and led them to the holy habitation. இந்த வருஷத்திலே எத்தனை பேர் பாவத்திலிருந்து பரிசுத்தத்தை நோக்கி தேவனால் நடத்தப்பட்டீர்கள்? How many of you have been delivered from sin and have led through the holiness in this year? உம்முடைய கிருபையினால் அவர்களை அழைத்து வந்தீர். By his grace I have called them. உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை நீர் நடத்தினீர். And you have led guided them to the holy habitation. பிரியமானவர்களே, உங்கள் எத்தனை பேர் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு முன்னேற்றத்தை இந்த வருஷத்திலே தேவனுடைய நடத்துதல் மூலமாக நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்? Dearly beloved, how many of you have led the got the leading of the Lord and you have been led this year? அவனை தேவன் நடத்தினார். Him did the Lord lead. வேற வல்லமைகள் அவனை நடத்தவில்லை. No other strange paths led him. பிரியமான தேவனுடைய ஜனமே, கடந்த நாட்களிலே அந்நிய வல்லமை உன்னை நடத்தி இருந்தால் உன்னுடைய முடிவு என்ன ஆயிருக்கும்? Beloved people of God, if strange powers did lead us, what will be our end? அவன் எங்கே உன்னை நடத்தியிருப்பான்? Where will he lead you? அவன் உன்னை விழுகைக்கு நடத்தியிருப்பான். He will be leading you to fall. மரணத்துக்கு நடத்தியிருப்பான். He will be leading you to death. உன்னை அழிவுக்கு நடத்தியிருப்பான். He will lead you to destruction. உன்னை நிர்மூலமாக்கும் வழிக்கு நடத்தியிருப்பான். He will lead you to the place where you are left alone. ஆனால் அந்த அவாந்தர வழியிலே உன்னை கண்டுபிடித்த தேவன் உன்னை நன்றாய் நடத்தினார். But the Lord whom has chosen you led you in a good path. உனக்கு உரதமாய் எத்தனையோ சத்துருக்கள். You have many enemies before you. எத்தனையோ மனிதர்கள். And many people rose against you. ஆனால் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் விலக்கி உன்னை ஆதரித்து நடத்தினார். But the Lord delivered you from all and he has led you in the right way. 2ஆம் நாளாகமும் 32ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கும்பொழுது, In 2nd Chronicles chapter 33 32ஆம் அதிகாரத்தை பார்க்கும்பொழுது, Chapter 32 22ஆம் வசனத்திலே அங்க என்ன சொல்லுகிறார்? Verse 22 what we see, சனகரிப்பின் கைக்கு அசிரியனுடைய ராஜாவாகிய சனபரின் கைக்கு கர்த்தர் என்னை தப்புவித்தார். The Lord has delivered me from the hand of Sennacherib the king of Assyria. மற்ற எல்லாருடைய கைகளுக்கும் நீங்களாக்கி என்னை ரட்சித்தார். He delivered me from all other hands and he saved me. சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து கர்த்தர் என்னை நடத்தினீர். From all the other people on other side the Lord delivered me. நீ விழுவாய் என்று சத்துரு எதிர்பார்த்தான். The enemy thought that you will fall. நீங்கள் பின்மாறுவீர்கள் என்று மனிதர்கள் எதிர்பார்த்தார்கள். The people thought that you will backslide. இப்படி பலவிதமான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே பலருடைய கைகளுக்கு கர்த்தர் உன்னை தப்புவித்து உன்னை ஆதரித்து அவைகளுக்கு விலக்கி உன்னை நடத்தினார். In the midst of such expectations the Lord had led you and he has fed you and he has been preserving you and leading you. பிரியமானவர்களே, நாமெல்லாம் நன்றி செலுத்த ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். Dear beloved, we ought to give thanks to him. இந்த நன்றி, இந்த ஸ்தோத்திரம், இந்த முழங்கால் எல்லாம் போதாது. This thanksgiving, this praising, this kneeling down is all not sufficient. நாமெல்லாம் அப்படி செய்தால் நாம் வந்து நன்றி இல்லாதவர்களாய் காணப்படுவோம். If we do so, we will be people who are not thankful. நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம் தேவனை துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். All the days of our life we should praise God. இதெல்லாம் ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள். These are good situations. இந்த வருஷத்துல நீங்க எவ்வளவு நன்மையை பெற்றிருப்பீர்கள். You have received so many goodness this year. ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போனானாம். One man went to heaven. அங்க பரலோகத்துக்கு போனால் முதல் செக்ஷன்ல எல்லாரும் அப்ளிகேஷன் விழுந்துகிட்டு இருக்கு. அது ரொம்ப தீவிரமான வேகமான ஒரு படு பிஸியான ஒரு இடமாக காணப்பட்டது. In the first section in heaven that place was found with full of applications. It was full of busy. இப்படி பல இடங்களுக்கு போன பின்பு கடைசியாக ஒரு செக்ஷனுக்கு போனான். After going from different places he go to another section. அங்க என்ன நடந்தது? What happened there? ஒரே ஒரு தூதன் உட்கார்ந்திருந்தான். Only one angel was sitting there. இவன் கேட்டான், இந்த தூதன் அமைதியாக இருக்கானே இங்க, இது என்ன செக்ஷன் என்று கேட்டான். All are very calm, what section is this?
areas. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், முதல்ல ஒரு செக்ஷனை பார்த்தாய், அங்கே ஜெபங்கள் வந்து விழுந்தது, பதில் போய் கொண்டே இருந்தது, ஆனா எல்லா பதிலையும் வாங்கிக்கிட்டு இந்த ஜனங்க நன்றியே செலுத்துறது இல்ல. யாரோ ஒன்னு ரெண்டு பேர் தான் நன்றியை செலுத்துகிறாங்க, அதான் இந்த செக்ஷன் அமைதியாக இருக்குன்னு சொன்னா. They said that the first section that you saw, the people are offering up prayers and their requests are granted to them, but they received the goodness of the Lord and have not given praises to him. Therefore this place is lonely like this. 10 குஷ்டரோகிகள் சுஸ்தமாக்கப்பட்டார்கள். 10 lepers were healed. ஒரே ஒரு மனிதன் திரும்பி வந்து நன்றி செலுத்தினான். Only one came back and gave thanks. அதுவும் அந்நியனாக இருந்தான். And he was a strange person. பாருங்க, புதிய ஜனங்கள் அந்நிய ஜனங்கள் இன்றைக்கு கர்த்தரை நன்றாக துதிக்கிறார்கள், ஆனால் சொந்த ஜனங்கள் தேவனை துதிப்பது மிகவும் குறைவாக தென்படுகிறது. We see alien people and strangers are they praising God, but his own people are not praising him. இந்த ஜனத்தை அவர் எப்படி நடத்தினார்? How did he lead his people? ஏசாயா 63:12 பார்க்கும் பொழுது, in Isaiah 62:12 when we see, அவர் மகிமையின் புயத்தினால் அவர்களை நடத்தினார். He led them by his glorious hands. அந்த ஜனத்துக்காக தம்முடைய மகிமையின் புயத்தை வெளிப்படுத்தி மகிமையான காரியங்களை செய்துதான் நடத்தி கொண்டு வந்தார். He revealed his glorious hand to his people and he was doing glorious works and he was leading them. உன்னை இந்த வருஷத்தில் கர்த்தருடைய மகிமையின் புயம் நடத்தினது. This year his glorious hand was leading you. உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து உன்னை மகிமைப்படுத்தினதுக்கு காரணம் அவருடைய மகிமையின் புயம். The reason for glorifying you is this glorious hand. 2 சாமுவேல் 7:23 பார்க்கும் பொழுது, in 2 Samuel 7:23, பெரிய காரியங்களை நடத்தி கர்த்தருடைய நடத்தி உன்னை கொண்டு வந்தார். Doing great things that the Lord bring you. உனக்காக எத்தனையோ பேரை மடங்கடித்தார். He confounded many because of you. உன்னை உயர்த்த முடியாக அநேகரை தாழ்த்தினார். That you might be exalted, he put down many. உன்னை மேன்மைப்படுத்த முடியாக அநேகரை பலவீனப்படுத்தினார். That you might be honored, many were dishonored. இது எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? உன்னை கர்த்தர் கனம்பண்ண முடியாக அநேகரை அவர் தரைமட்டமாக்கி கொண்டே வந்தார். In order to honor you, the Lord had dishonored many of them. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை கொடுக்க முடியாக கானானின் குடிகளை அவர் துரத்தினார். In order to give the land of Canaan to the children of Israel, the Lord chased away all the inheritance of them. ராஜாதிகள் மத்தியிலே, சத்துருக்கள் மத்தியிலே உன் தலையை உயர்த்த முடியாக அநேகரை அவர் கீழ்ப்படுத்தினார். In the midst of the enemies that your head might be lifted up, he confounded many. அந்த வருஷத்திலே கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை நடத்தி இருக்கிறார். This year the Lord had done great things for you. உன்னை பலத்தினாலே, உன்னுடைய பராக்கிரமத்தினாலே முடியாததை கர்த்தர் உனக்காக நடத்தினார். Not by your effort and from that you might do anything, the Lord had done great things for you. யாத்திராகமம் 15:13 பார்க்கும் பொழுது, Exodus 13:13 when we read, உமது பலத்தினால் அவர்களை நடத்தினீர். By your hands did you lead them. ஆண்டவருடைய பலன் தான் உன்னை நடத்தி பலவீனமான நேரங்களிலே உன்னை பலப்படுத்தி உன்னை இம்மட்டுமாய் இந்த பயணத்திலே, விசுவாச பயணத்திலே, கானான் பயணத்திலே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். By the strength of the Lord he has led you all these days in the path of faith and has led you hitherto. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பிரியமானவே, எதற்காக கர்த்தர் நம்மை இப்படி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்? Dear believer, for what purpose did the Lord lead us like this? ஒன்று, சில பாதைகளில நம்மை நடத்தும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. Sometimes when we forget certain things it is difficult for us. சில பாதைகளில நம்மை நடத்தும்போது நாம் துக்கப்படுகிறோம். Some paths when we are led we are grieved. இந்த வருஷத்திலே உங்களை சிலரே சில விதங்களில நடத்தி இருப்பார். In some paths the Lord would have led you, some of you in this year. நீங்க ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம கேட்டது மாதிரி நம்ம நடத்தலையே, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையே, போராட்டமே, கலக்கமே, இன்னும் அப்படி என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழும்பலாம். அதற்கும் பதில் தேவன் கொடுக்கிறார். There might be a question in your life, the things and my problems are prolonging into now and the Lord is answering you now. எல்லாரையும் ஒரே விதத்தில் அவர் நடத்துகிறது இல்ல. No, the Lord is not leading everybody in the same path. உங்கள் மேல் உள்ள அழைப்புக்கு ஏற்றவனமாய் நடத்துகிறார். According to your calling he is leading you. உங்களுக்கு மகிமையிலே உள்ளதான அந்த பிரதிபலனுக்கு ஏற்றவனமாய் உங்களை நடத்துகிறார். As a glorious God, for the reward that you are going to receive, he is leading you. உங்க சரசிலே ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகத்துக்கு ஏற்றவனமாய் உங்களை நடத்துகிறார். According to the anointing which is poured upon your head, he is leading you. உன்னுடைய அழைப்புக்கு ஏற்றவனமாய் நடத்துகிறார். One thing is leading you according to your calling. உன்னுடைய அபிஷேகத்துக்கு ஏற்றவனமாய் நடத்துகிறார். Nextly, he is leading you according to your anointing. உனக்கு மகிமையிலே வைத்திருக்கிற அந்த மேன்மையான இடத்துக்காக உன்னை பல விதங்களிலே நடத்துகிறார். For the glorious place which is kept for you, he is leading you in different paths. சில இடங்களிலே நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டீர்கள். In some paths you were humiliated. எதற்கு இந்த பாதை இந்த வருஷத்திலே அனுமதிக்கப்பட்டது? Why did the Lord admit such path this year? கர்த்தர் நடத்துகிறார் என்று சொல்லுகிறார்களே, ஏன் இந்த பாதையிலே என்னை நடத்தினார்? When they say the Lord is leading, why should he lead me in such a path? உபாகமம் 8 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, Deuteronomy 8 chapter when we read, 2 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, verse 2, 40 வருஷம் அளவு வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைத்துப் பார். You remember all the days that the Lord led you these 40 years in the wilderness. எதற்காக அப்படி நடத்தினார்? For what did he lead you? நீ தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வாயோ இல்லையோ என்று அறியும்படி.
to know whether you would keep his commandments or no. உன் இருதயத்தின் நிலையை நீ அறியும்படிக்க. That you might know what is in your heart. உன்னை நீயே அறியும்படிக்கும், உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது என்பதை, அதனுடைய செயல் என்ன என்பதை நீ புரிந்துகொள்ளும்படியாகவும், கர்த்தர் உன்னை வனாந்திரங்களிலே நடத்தினார். That you might know how you are and how you are going to work for it, the Lord led you in the wilderness. அதை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. You should understand this in the right way. ஏன் உன்னை வனாந்திரத்திலே நடத்தினார்? Why did the Lord led you in the wilderness? வனாந்திரத்தினுடைய சரியான விளக்கம், the right explanation of wildernesses. எரேமியா 2 அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது, Jeremiah chapter 2. 5 வசனத்தில் இந்த வனாந்திரத்தினுடைய ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. We see the explanation of this wilderness. அங்கே 2 அதிகாரம் 5 வசனத்தில், In chapter 2 verse 5. அவாந்தர வெளியும் பள்ளங்கள் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியேறாமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரம். We see it's a wilderness where nobody can walk and where nobody can work and where nobody can do anything. இப்படிப்பட்ட ஒரு பாதையிலே கர்த்தர் அவர்களை நடத்தினார். In such a path did the Lord lead him. இது கூட உங்களுக்கு சிலருக்கு, சில குடும்பத்திற்கு, சிலருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை அமைந்திருக்கும். For some of them such a path would have been come this year. நீங்கள் இப்படி யாராவது நடத்தப்பட்டீர்களா? Did any of you been led this way? எப்பொழுதும் துக்கம். Now you are in sorrow. எப்பொழுதும் வேதனை. You are always in pain. எப்பொழுதும் பாடுகள். You are always in sufferings. எப்பொழுதும் கண்ணீர். You are always in tears. மற்றவர்கள் சந்தோஷமா இருக்கும் பொழுது எனக்கு மாத்திரம் இந்த பாதை என்ன? When others are happy, why is such a path for me alone? அநேகருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது எனக்கு மாத்திரம் ஏன் இப்படிப்பட்ட பாடுகள்? When Christian life is blessed for many, why such a path for me? அருமையானவர்களே, இதனுடைய காரணம் என்ன? What is the reason for this, beloved? நீ உன்னை அறியும்படியாக. That you might know yourself. உன் இருதயத்தை கர்த்தர் சோதித்து அறியும்படியாக. That the Lord may test you and know you. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாயோ? If you are obeying his voice. உன்னுடைய பிரதிஷ்டையில் நீ உண்மையா இருக்கிறாயோ? If you are true in your consecration. உன்னுடைய தீர்மானத்தில் நீ உறுதியா இருக்கிறாயோ? If you are firm in your determination. கிறிஸ்துவின் அன்பிலே கடைசி வரை நிற்கிறாயோ? If you are standing firm in the love of God. கிறிஸ்துவின் அன்பை விட்டு வேறு என்றும் என்னை பிரிக்க மாட்டாது என்கிறதிலே நீ நிச்சயித்திருக்கிறாயோ என்பதை அறியும்படியாக கர்த்தர் உன்னை சில வனாந்தர பாதைகளிலே நடத்தினார். To make sure that nothing can depart you from the love of Christ, the Lord is leading you in the path of wilderness. ஆனாலும் தேவன் உண்மையுள்ளவர். Yet the Lord is faithful. உபாகமம் 29:5 அந்த வனாந்தரத்திலும் உன்னுடைய உனக்கு ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தினார். Deuteronomy 21:5 we see that the Lord led you in this wilderness with no lacking. பலவிதமான பாதைகள் வந்தது போல இருந்தது, ஆனாலும் உனக்கு ஒன்றும் குறைவில்லாமல் நடத்தின தேவன் நம்முடைய தேவன். It seems like many paths have come in your life, but without any shortcoming the Lord has led you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சில நேரங்களிலே இந்த விசுவாச பாதை உங்களுக்கு வித்தியாசமாக தென்படுகிறது. Sometimes this life of faith is different for you. ஆண்டவருடைய நடத்துதல் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு பாதை. The leading of God is different path. நம்முடைய மனதின்படி அவர் நடத்துகிறது இல்ல, தன்னுடைய மனதின்படி நம்மை நடத்துகிறார். He is not leading us according to our mind, but he is leading us according to his mind. ஒருவருக்கு கேள்வி, ஏன் வனாந்தரத்தில் 40 வருஷம் நடத்த வேண்டும்? Some of them question as to why the Lord led them 40 years in the wilderness. ஏன் இவ்வளவு பாதைகள் அனுமதிக்கப்பட வேண்டும்? Why such paths should be admitted to them? இப்படி எல்லாம் கேள்விகள் உங்களுக்குள்ள ஞானோதயங்கள் எல்லாம் உண்டாகும். Such questions might arise in you. கர்த்தர் இந்த ஜனங்களை சில இடங்களில் சுற்றி போக வைத்தார். Sometimes the Lord made to go around. சில இடங்களிலே அவர்கள் சரியான பாதையிலே கொண்டு போய் கொண்டே இருந்தார். Sometimes he led them in the right path. ஏன் என்று அதற்கு காரணத்தை அவர் விளக்கி சொல்லுகிறார். He is explaining the reason for this. இந்த வருஷத்திலே உன்னை நடத்தினதினுடைய சில காரணங்கள் உனக்கு புரியாமல் இருக்கும். The reason why the Lord led you this year might be unknown to you. சில கேள்விகள் உனக்கு இருக்கும், பதிலே கிடைக்காமல் இந்த 365வது நாளிலே நீ வந்திருப்பாய். You might be having such questions and without answer to it you would have come on the 365th day today. எதற்காக எனக்கு இப்படிப்பட்ட சில பாதைகள்? Why such path is admitted for me? அது ஒருவேளை நீங்க கை வைக்க வேண்டியதில்லை, உங்களுக்குள்ளேயே அப்படிப்பட்ட கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கும். You need not prove it, but you might arise such questions in yourself. அதற்கும் சில காரணங்களை கர்த்தர் சொல்லுகிறார். For that the Lord is saying reasons. என்ன சொன்னாலும் இவைகளுக்கு மத்தியிலே உன்னை நடத்தினவர் தேவனே. Whatever might be in the midst of all this, he who has led you is God alone. அதுதான் நம்முடைய தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி. That is the specialty of your God. எந்த சூழ்நிலையிலும் அவர் உன்னை விட்டு விலகிறதே இல்லை. In all the situations he did not depart from you. உன்னுடைய உயர்வோ அங்கே அவர் இருப்பார். In wherever if you are exalted he is there with you. நீ தாழ்த்தப்பட்டாயோ அங்கேயும் அவர் உன்னோடு கூட இருப்பார். If you are humiliated the Lord is there with you. நீ ஒருபடி ஏறினாலும் அவர் அங்கே இருப்பார். If you rise up one step he is there with you. சறுக்கி விட்டாலும் அங்கே அவருடைய கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும். Even if you slip down then his hand is upholding you. யாக்கோபு 13 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, In Exodus chapter 13 17 18 வசனங்களை பார்க்கும் பொழுது, 17 and 18 when we read,
சில பாதைகளிலே கர்த்தர் அவர்களை சுற்றி போக வைத்தார். Sometimes the Lord made to go round. 18 வசனத்திலே சிமுந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். The Lord made them to go through the way of wilderness of the Red Sea. எதற்காக? What's the reason? பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின்பு When Pharaoh let the people to go. ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து விடுவார்கள் என்று தேவன் எண்ணினார். The Lord feared that seeing the war the people will backslide. ஒன்று அவர்கள் யுத்தத்தை கண்டு மனமடிந்து விடுவார்கள். One thing is looking at the war they will இல்லாவிட்டால் எகிப்துக்கு அவர்கள் திரும்பி போய் விடுவார்கள். Or they will return to Egypt. இதை தேவன் விரும்பவில்லை. This he did not like. நீ யுத்தத்தை கண்டு மனமடிந்து ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே போக கூடாது என்று சொல்லித்தான் கர்த்தர் சில விதமான பாதைகளிலே உன்னை சுற்றி கொண்டு வந்தார். That seeing the wars that you may not be broken down or backslide the Lord is leading you such paths. பெலிஸ்தரின் தேசம் வழியாக கானான் போவது சமீபம் என்று சொல்லி இருக்கிறது. It is said that it is very near to go through the land of Philistines. ஆனால் அந்த சமீபமான வழியிலே தேவன் நடத்தவில்லை. But the Lord did not lead them through the nearer path. நல்லா கவனிங்க. Just listen. அந்த இடத்துக்கு அவங்களை கொண்டு போனால் If he should take them to that place அங்க ஒரு யுத்தம் உண்டாகும். There will be a war. அந்த யுத்தத்திலே இரத்தம் சிந்த வேண்டியிருக்கும். In that war they should shed blood. இந்த ஜனங்கள் உடனடியாக மனமடிந்து போய் விடுவார்கள். And these people will be broken in heart. உடனே எகிப்துக்கு போலாம்ங்கற ஒரு பின்மாற்ற ஆவி வந்து விட கூடாது. Immediately the spirit of backsliding will come that they will Egypt. ஆனால் தேவன் என்ன செய்தார்? சுற்றி வந்தாலும் பரவாயில்லை. யுத்தங்கள் ஜனத்துக்கு வர கூடாது என்று பார்த்தார். Therefore the Lord thought even if they should come round they should not come into war. உன்னுடைய பின்மாற்றத்தை தவிர்க்கவே கர்த்தர் சில விதமான பாதைகளிலே உன்னை கொண்டு வந்தார். The Lord is leading you in certain paths that to avoid your backsliding. வாழ்க்கையிலே ஊழியத்திலே நீ சோர்ந்து போக கூடாது என்று சொல்லியே கர்த்தர் சில வழிகளிலே உன்னை நடத்தினார். In your life and ministry that you might not become faint or backslide the Lord led you in certain paths. ஒன்று உங்களுக்கு தெரியுமா? Do you know one thing? உங்களால் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் தான் உங்களுக்கு முன்னால கொண்டு வருகிறார். The problems which you can face alone did the Lord place before you. உங்களால சந்திக்க முடியாத எந்த பிரச்சனையையும் உங்கள் முன்னாக என்ன செய்யறது இல்ல தேவன் கொண்டு வருகிறதே இல்லை. The Lord never brings any problem which you cannot face. ஒரு பிரச்சனையை ஒரு யுத்தத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு வியாதியோ பலவீனம் தேவன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அதை நீ மேற்கொள்ள முடியும் என்கிற நிச்சயத்தோடு தான் கர்த்தர் உனக்கு முன்பாக கொண்டு வருகிறார். If the Lord admits any problem or any sickness or weakness in your life then he knows that you are able to bear it only then he brings admits such things in your life. இந்த பெரிய பூனை சின்ன பூனைக்கு என்ன செய்யும் தெரியுமா? You know what this bigger cats are doing for the smaller ones? எலிய பிடிச்சு கடிச்சு கொதறி பாதி உயிரை கொண்டு வந்து எங்க விடும்? இந்த குட்டி பூனை கிட்ட கொண்டு போய் விடும். It's catching the rats and it is squeezing it and half did it's placing before the smaller ones. அது அதனுடைய பலன் எல்லாம் எடுத்துட்டு இங்க கொண்டு வந்து விட்டு இத வேட்டையாட அனுமதிக்கும். It will take it carefully come and bring and place before this kids. அதுபோல தான் உனக்கு உரதமான வியாதி பலவீனம் பிசாசு செய்வினை இவைகளை எல்லாம் தலைய நசுக்கி தான் உனக்கு முன்னால கத்தர் கொண்டு வந்து போடுகிறார். That is what the weakness and sickness and all the afflictions of Satan the Lord is crushing it and bringing it before you and placing it. சிலருக்கு இந்த பாதை வித்தியாசம் காணப்படுகிறது. Some of them this path is different. பிலம்பல் 3 அதிகாரம் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது In Lamentations 3 verse 5 verse 2 பிலம்பல் 3:2 லே சொல்கிறார் அவர் என்னை இருளில் நடத்தி கொண்டு வந்தார். In Lamentations 3:2 we see that the Lord led me in the darkness. சில நேரங்களில் இந்த வருஷத்திலே உன்னை இருளிலே கர்த்தர் கொண்டு போய் இருப்பார். Sometimes the Lord would have led you in the paths of darkness. ஆனால் நீ என்ன சொல்ல வேண்டும்? But what you should say? நான் இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். Though I walk through the darkness the Lord will be my light. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே என்று நீ சொல்லி இருக்க வேண்டும். Even if I should fall then I will be lifting up and my enemy don't rejoice over me you should say. உங்களுக்கு இருளின் பாதையிலே நடந்த பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னீர்களா? When you walk through the path of darkness did you utter such words? யோப் சொல்கிறான் எனக்கும் இருள் வந்தது. Job says even for me darkness came. அவர் அருளிய வெளிச்சத்தினால் நான் அந்த இருளை கடந்து போனேன். By his light I crossed this darkness. எரேமியா 2 அதிகாரம் 17 வசனத்தை பார்க்க In Jeremiah 2:13 when we read அங்கே கர்த்தர் என்னை நடத்தினார் ஆனால் நானோ விலகி போனேன் ஆனபடினால் எனக்கு பல காரியங்கள் நேரிட்டது என்று ஒரு மனிதன் சொல்கிறார். A man of God says that the Lord led me but I departed and therefore many things came to me. இந்த வருஷத்தில் கர்த்தர் உன்னை நடத்தினார் ஆனால் நீயோ விலகி போனாய் ஆனபடினால் உனக்கு பல காரியங்கள் நேரிட்டு விட்டது. This year the Lord led you but you departed from him therefore many things came your way. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த கடைசி நேரம் கர்த்தர் உன்னை நடத்தின வழிகளை நீ நினைக்க வேண்டிய நேரம். In this last moments you should consider the times when the Lord has led you. உபாகமம் 8:2 கடைசியின்படி இந்த வருடங்களிலே கர்த்தர் உன்னை நடத்தின வழிகளை நீ நினைத்து பார்ப்பாயாக. In Deuteronomy 22 last verse we see உபாகமம் 8 அதிகாரம் 2 வசனம் 8:8 you should consider the ways that the Lord has led you. உபாகமம் 8:2 லே பார்க்கும் பொழுது In 8:2 when we see அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told here? கர்த்தர் உன்னை கடந்த வருடங்களில் நடத்தின வழியை நீ நினைத்து பார்ப்பாயாக. You shall remember all the way that the Lord has led you in the last year. நினைத்து பார்த்தால் உன்னால் அழாமல் இருக்க முடியாது. You cannot be without
crying if you think and see. நினைத்து பார்த்தால் கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது. If you should consider, you cannot be without shedding tears. நினைத்து பார்த்தால் முழங்கால் போடாமல் இருக்க முடியாது. If you should think and see, you cannot be without kneeling down. நினைத்து பார்த்தால் வாழ்க்கையை சரண்டர் பண்ணாமல் இருக்க முடியாது. If you think and see, you cannot be without surrendering your life. அருமையான தேவன் உன்னை நடத்தினார். Dear God, the good Lord had led you. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து நாம் நேரம் கொடுக்கும்போது அதிசயமாய் நடத்தின தேவனை நாம் துதிக்க வேண்டும். Therefore, when the time is given to you, the Lord who has led you in a different path, you should praise him. வனாந்தரத்திலே நம்மை நடத்தினவரை துதியுங்கள். You praise God who led you in the path of wilderness. அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதியுங்கள். The Lord who led you in the path of his இந்த தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். This Lord will lead us till the end. ஆனால் நீங்கள் உங்களுக்கு நேரம் கொடுக்கும்போது நன்றாக தேவனை துதித்து இந்த வருஷத்தில் நீ எவ்வளவு துதிய செலுத்தலையோ அந்த கடனை நீ துதித்து தீர்த்துக் கொள்ள வேண்டும். The time when it is given to you, you should praise God and you should fulfill the praises which you did not offer this year. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? அவாந்தர வெளியிலே நான் அவனை கண்டுபிடித்தேன். In the waste howling wilderness I found him. கர்த்தர் அவனை நடத்தினார். The Lord led him. நடத்தினது மாத்திரமல்ல, not only he led him, அவனை அவர் உணர்த்தினார். He instructed him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிறது மாத்திரமல்ல, நம்மை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். The Lord not only leads us, he is also instructing us. ஒரு குழந்தையை நடத்தலாம், ஒரு பெரியவனை அவனை உணர்த்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. For a child he can be instructed, even for an adult he should be instructed. இந்த வருஷத்திலே கர்த்தர் என்னை நடத்தினார், என்னை உணர்த்தினார் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? How many of you can say that the Lord led me and instructed me this year? யாத்திராகமம் 4 அதிகாரம் 15 வசனத்திலே நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு உணர்த்துவேன். Exodus 4:15 he says that I will instruct you what you should do. இந்த வருஷத்துல நீ என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியதை கர்த்தர் உனக்கு சரியான விதத்தில் விளக்கி சொல்லி கொடுத்தார். The Lord had explained to you and instructed you as to what you should do this year. ஒரு டீச்சர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது போல. As a teacher would instruct her children. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஆலோசனை சொல்லி கொடுப்பது போல. As a father is instructing her children. நீ செய்ய வேண்டியதை கர்த்தர் உனக்கு உணர்த்தினார். What you should do, the Lord has instructed you. உபாகமம் 8 அதிகாரம் 3 வசனத்தின்படி. In Deuteronomy 8:3 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உனக்கு இந்த வருஷத்திலே வசனங்கள் ஊழியங்கள் மூலமாய் உபதேசங்கள் மூலமாய் உனக்கு உணர்த்தினார். The Lord by his truth and by his ministries he has taught you that man shall not live by bread only but by every word that proceeded from him. ஒரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். For man shall not live by bread only but by every word that proceeded from his mouth. அதையும் கர்த்தர் அவனுக்கு உணர்த்தி காண்பித்தார். Even that the Lord has instructed you. நெகேமியா 9 அதிகாரம் 20 வசனத்தை பார்க்கும் பொழுது. In Nehemiah 9:20 அங்கே அவர் அவனுக்கு அறிவை உணர்த்தினார். We see that he taught him wisdom. அருமையானவர்களே, உங்களுக்கு தேவன் உணர்த்தி உங்களை நடத்தி கொண்டு வருகிறாரா? It is the Lord instructing you and leading you. அவர் ஒரு அருமையான தாய். And that she was a good mother. அவர் ஒரு அருமையான தகப்பன். It's a good father. அவர் ஒரு அருமையான ஒரு நண்பன். He is a good friend. அவர் உன்னை தூக்கி சுமக்க கூடிய தெய்வம். He is able to carry you. உன்னுடைய காரியங்களுக்கு உன்னுடைய மனதிலே சில காரியங்களை அவர் உணர்த்தி கொண்டே வருகிறார். He is instructing certain things in your mind. யோபு 13 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது. Job 13 chapter when 23 வசனத்தில் அவனுடைய பாவத்தை குறைகளை கூட அவர் உணர்த்தி அவனை சரிப்படுத்த விரும்பினார். In the 23rd verse he is instructing him of his sins and he is wanting to rectify him. இந்த வருஷத்திலே எத்தனை பேர் சுத்தி In this year, how many of you sanctified yourself? ஜனங்களுக்குள்ள சுத்திகரிப்பு என்று சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு மந்தமான அனுபவம் நீடிக்கிறது. When if you do not sanctify yourself, then a situation which is prolonging in your life is existing. ஒன்று சொல்கிறேன், புதிய வருஷத்தில் ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரும் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கணும். In the new year, I want to say that all of you who are being baptized should partake in the Lord's table. ஞானஸ்நானம் எடுக்கும்போது நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும், சாகர வரைக்கும் நான் சர்வீஸ்க்கு வருவேன், சாகர வரைக்கும் நான் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுப்பேன்னு சொல்லணும். When you take baptism itself, you should say, you should make a determination in your mind that you will come to the church as long as you live and should take part in the table. ஞானஸ்நானம் எடுத்துட்டு யாரும் புது வருஷத்துல நீங்கள் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்காம திரும்பி போகவே கூடாது. Those who are baptized should not be without partaking in the Lord's table and go in the new year. கர்த்தருடைய ஆவி உன்னை உணர்த்தவில்லையா? Did not the spirit of God tell you? கர்த்தருடைய பந்தினா நீங்க என்ன நினைக்கிறீங்க? What do you think that the table of the Lord is? நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். I would tell of an incident which you would have already known. இந்தோனேசியா தீவில ஒரு சகோதரி புருஷனுக்கு தெரியாம கோயிலுக்கு போயிட்டே இருந்தாள். In the island of Indonesia, a sister was going to church without knowing her husband. புருஷனுக்கு தெரியாம போய் அவ ஞானஸ்நானம் எடுத்து விட்டாள். She went and got baptized without knowing her husband's knowledge. ஒரு நாள் அவனுடைய புருஷன் இனிமேல் நீ கோயிலுக்கு ஆராதனைக்கு போக கூடாது என்று சொல்லிவிட்டான். One day husband told that you should not go to this church anymore. அவள் சொன்னாள், நான் அடுத்த வாரம் ஒரு வாரம் மட்டும் போயிட்டு வந்தறேன்னு சொன்னாள். She said one week next week alone I will go and come, she said. அவன் சொன்னா, அடுத்த வாரத்துல அப்படி என்ன விசேஷம் இருக்குன்னு கேட்டான். What speciality on that day, he asked. அடுத்த வாரத்துல கர்த்தருடைய பந்தி சபையில் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டான். He asked what
is it? ஏசு கிருஷ்ணருடைய சரீரத்தை பிச்சு கொடுக்கறாங்களா? They are giving the Lord's body in the church. ஏசுனுடைய இரத்தத்தை குடிக்க கொடுக்கறாங்களா? They are giving the blood of Jesus to drink. அது மட்டும் நான் போய் ஷேர் பண்ணிட்டு வந்தறேன்னு சொன்னா. Only that I will partake and come, she said. உடனே அவன் சொன்னா அது எப்படி நடக்கும்னு கேட்டான். How does this happen, he asked. எனக்கு தெரியல சொல்லியிருக்காங்க நான் ஒரு வாரம் மட்டும் போயிட்டு வரேன்னு சொன்னா. She said that they have told I will go this week and come. அவருக்கு அது வித்தியாசமாக இருந்தது அவன் உடனே அனுப்பி விட்டான். This seemed to be different and he sent her. ஆனா ஒரு கண்டிஷன். But on one condition. அங்க கொடுக்கறங்களே அந்த அப்பம் ரசம் என்னமோ சொன்னியே அதை இங்க கொண்டு வரணும்னு சொன்னான். The bread that they give you there you should bring it back to me. இயேசுவின் சரீரம் சொன்னீல அதை கொண்டு வா. You said that it is the flesh of Jesus and that you should bring here. இயேசுவின் சரீரத்தை நீ கொண்டு வரணும்னு சொன்னான். You should bring the body of Jesus. As he said இவளுக்கு ஒண்ணும் புரியாதனால சரின்னு சொல்லிட்டா. She did not understand it and said okay. அடுத்த வாரம் அவள் போய் அங்க பங்கெடுத்தபோது next week when she went and partook in it அங்க எல்லாம் வரிசையில உட்கார்ந்தாச்சு. All of them were sitting in the rows. உட்கார்ந்த உடனே அந்த போதகர் அவங்களுக்கு அப்பத்தை எடுத்து ஜெபித்து பங்கிட்டு கொடுத்து கொண்டே வந்தார். As she went and sat there they took the bread and they parted and they were giving to all. இவள அதுல ஒரு ஆளா உட்கார்ந்திருந்தா. She was also seated among them. இவ கிட்ட வந்த பொழுது அந்த அப்பத்துல ஒரு பகுதியை பிச்சு இவ கையில கொடுத்துட்டார். When they came to him her he gave her a bit of bread. வாங்கி பார்த்தா bread. When she got this it was bread. இத கொண்டு வர சொல்லி புருஷன் சொல்லி இருக்கான். And the husband commanded her to bring it. அதனால அவள் அதை புசிக்கல. Therefore she did not eat. ஆனா அதே நேரத்துல பயம் அவள ஆட்கொள்ள ஆரம்பித்தது. At the same time fear came to rule over her. இது என்னடா இது இயேசுவின் சரீரம்னு சொன்னாங்க இங்க இப்ப கொடுத்துக்கிறது என்னது ஒரு பிரெட் துண்ட கோயில கொடுத்துட்டு ஏமாத்திட்டாங்களேன்னு இவளு பயந்து போயிட்டா. They said it's the body of Jesus and but now they have given only a bread and she took and went. நிச்சயமா கொண்டு போனா அடி விழும். If she did not take it she will be beaten. ஆனாலும் அவள அதை புசிக்கல பேசாம கையில பொத்தி வச்சு உட்கார்ந்து கொண்டாள். Therefore she did not eat but she folded her hands like this. அடுத்த சில நிமிடங்கள்ல திராட்சை ரசத்தை வாயில ஊத்திட்டு போயிட்டாங்க. Nextly they poured in the wine and went. இது உள்ள போயிடுச்சு. And this went in. அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. She did not know what to do. அங்க மூணுதா அந்த கையை திறக்கவே இல்ல. ஏனா அவளுக்கு ரொம்ப பயம் பிடிச்சிருச்சு. She closed her fist and she did not open her hands and she was filled with fear. ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போனாள். She after the meeting went to home. அந்த புருஷன் அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தான். The husband was waiting for her. என்ன இயேசுவின் சரீரத்தை கொடுத்தாங்களா இங்க வான்னு சொன்னா. What did you get the body of Jesus come and say for me? இவ பயந்து நடுங்கி அவங்க கிட்ட போனா. With great fear she went with him. அவன் இவ கையில இருந்து இவ கையில இருக்குறது ஏதோ கையில வச்சிருக்காங்கறத அவன் புரிந்து கொண்டான். He understood that she has got something in her hand. இவ அவ கைய பிடிச்சு இழுத்து அந்த கைய திறந்து பார்த்தான். He opened her hands and he saw her. இவளுக்கு பயம். She was filled with fear. ஐயோ இப்ப அந்த பிரெட் மாட்ட போது நமக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகும். Now after he sees the bread something is going to happen. கைய பிடித்து திறந்த பொழுது after he opened her hands இந்த கையெல்லாம் பிசு பிசு பிசுன்னு ரத்தமா இருந்தது. Her hands were full of blood. இவளுக்கே பயந்து நடுங்கி விட்டாள். She herself was terrified. கை ஃபுல்லா ரத்தம். Her hands is full of blood. என்ன பண்ணனே இவளுக்கு தெரியல. Now she did not know what to do. கையில நடுவுல பார்த்தா ஒரு கறி துண்டு இருக்கு. In between her hands is found a piece of flesh. ஒரு பச்சை கறி. It is a flesh, a raw flesh. அப்படி பார்த்த உடனே இவளுக்கு பயம் வந்துருச்சு நடுங்கிட்டா. அவன் இத பார்த்துட்டு இது எப்படி ஒரு கறி துண்ட பச்சை கறிய கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. When he saw this he doubted as to how they can give a piece of flesh like this. அவன் சொன்னா இது forgery இது ஏதோ ஏமாத்து வேலை கொண்டான் சொல்லி அத வாங்கிட்டான். He got this and said they are deceiving you and he got it from him. இவளுக்கு தான் கையவே தன்னால நம்ப முடியல. எப்படி நம்ம பிரெட் தானே வாங்குனோம் ஒரு சின்ன குட்டி பிரெட் பீஸ் தானே கொடுத்தாங்க இது எப்படி கறியா மாறிடுச்சு. She could not believe with her own eyes she got the bread only in her hand and how did this become as flesh. அவன் உடனே அத வாங்கி கொண்டு போய் லேப்ல கொடுத்தான். Then he brought the, he took it and went for testing it. அங்கேயே உட்கார்ந்திருந்தான். He sat there. எனக்கு ரிசல்ட் உடனே வேணும் இது என்னன்னு சொல்லுங்க. I want the results now itself. இது என்ன கறின்னு சொல்லுன்னு சொன்னான். You say what meat is this. குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பின்பு லேப்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க. In a few hours they from the lab they gave the report. அத வாங்கி பார்த்தான். And he saw it. அதுல ரிப்போர்ட் கொடுத்திருந்தது. The report was 30 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆணுடைய சரீரத்திலிருந்து சில மணி நேரத்துக்கு முன்பாக பிச்சி எடுத்த ஒரு கறி துண்டுன்னு ரிப்போர்ட் கொடுத்தான். This is the flesh which is taken out from a lad which is of age 30 to 35 before few minutes this has been taken and given to 30 வயதிலிருந்து 35 வயதுக்குள்ள இருக்கிற ஒரு வாலிபன் ஒரு ஆணுடைய சரீரத்திலிருந்து சில மணி நேரத்துக்கு முன்னாக பிச்சு எடுத்துக்கிறாங்க இந்த சரீரத்தை சொன்னா. He is a male from 30 to 35 years from him his flesh is plucked out and it is given now. சில மணி நேரத்துக்கு முன்னாக பிச்சை எடுத்திருக்காங்கன்னு சொன்னான். It is plucked out even before a few hours. அவன் அப்படியே நடுங்கிட்டான். He terrified like that. அன்றைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டான். He was saved that day. ஆனால் நீங்க புசிக்கிறது ஒரு அப்பம் அல்ல. நீ அப்பன் பார்த்தா அப்பம். ஆனால் இது இயேசுவின் சரீரம்.
Therefore, the bread that you are eating is not the bread only, it's the flesh of God. என்னுடைய மாம்சத்தை புசித்து, என்ற ரத்தத்தை பானமண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். He who eats of my flesh and drinks of my blood will I give eternal life and he, I will raise him on the last day. என்னுடைய மாம்சத்தை புசியாமலும், என் ரத்தத்தை பானமண்ணாமலும் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை, நான் அவனை கடைசி நாளில் எழுப்ப முடியாது, என்று ஏசு யோவானிலிருந்த சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். In John's Gospel 6th chapter, the Jesus says that he who does not eat of my flesh and drink of my blood will not have partake in the eternal. உன்னுடைய தேவன் உன்னை நன்றாய் நடத்துகிறார், உன்னை உணர்த்துகிறார். Your God is leading you in the right way and is instructing you. 107th சங்கீதம் 43rd வசனத்தில் அவருடைய கிருபைகளை உணரச் செய்கிறார். 107th Psalm 43rd verse, we see that he is making you to grow in his mercy. ஏசாயா 28th அதிகாரம் 26th வசனத்தில் பார்க்கும் பொழுது, in Isaiah 28:26 when you see, அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து, நன்றாய் உணர்த்தி, நன்றாய் நடத்துகிறார். His God is leading him and he is instructing him and leading him in a good way. இந்த வருஷத்திலே கர்த்தருனை அருமையாய் நடத்தினார், அருமையாய் உணர்த்தினார். The Lord has led you in a good path and he has instructed you in a good way. கண்மணியை போல காத்தருளினார். He has preserved you as the apple of his eye. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னார். He says that he who touches you and touches my eye. அப்படியானால் அவர் உனக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானம் என்ன? What is the place that he has given you? சொல்லுங்க, அவர் உனக்கு கொடுத்த ஸ்தானம் என்ன? What is the place he has given to you? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுக, உன்னை கண்மணி போலதான் அவர் வைத்திருந்தார். He who touches you touches the apple of my eye as an apple of an eye, he is preserving you. உன்னை தொட்டவனை நியாயம் தீர்க்காமல் விட்டதில்லை. He who touched you, he did not be without judging. உனக்கு விரோதமாய் எழும்பினவனை கர்த்தர் மடங்கடிக்காமல் விட்டது கிடையாது. He who rose against you, he did not, he condemned. உனக்கு விரோதமாய் எழும்பினவனை கர்த்தர் தலையை கவிழ்க்க வைத்தார். He who rose against you, him did the Lord make to confound. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னவர் வாய்க்காதே போக பண்ணினார். All the weapons which is rising against you will not prosper, was his promise, and he did. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் அவனை சுமந்தார். Above all, the Lord did carry him. இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை சுமந்தார் என்று உனக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். You should have the surety that the Lord did carry. எவ்வளவு அருமையான தேவன்! What a good God he is. தந்தை போல் சுமந்தவர். He did carry as a father. தோளின் மேல் சுமந்தவர். He did carry on his. ஒரு இடத்துல சொல்லியிருக்க அவர் தோளின் மேல் சுமந்தார். He carried on his shoulders. இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறது தந்தை போல சுமந்தார். Next he says that he carried as a father. இன்னொரு இடத்துல ஒரு தாயை போல இடுப்பிலே சுமந்தார். In another way, on his hips he carried as a mother. இன்னொரு இடத்துல செத்தைகளின் மேலே உன்னை சுமந்தார். In another place he carried on his எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய பலவீனங்கள், உன்னுடைய வியாதிகள், உன்னுடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார். Above all your sorrows he did and all your weaknesses he did carry on the cross. ஏசாயா 49:22 அவர் தோளில் மேல் சுமந்தவர். In Isaiah 49:22 he carried you on his shoulders. ஏசாயா 66:12 இடுப்பின் மேல் உன்னை சுமந்தவர். In Isaiah 66:12 he carried on his hips. உபாகமம் 32:11 செட்டைகளின் மேலே சுமந்தவர். In Deuteronomy 32:12 he did carry on his wings. எண்ணாகமம் 11:12 தந்தை போல சுமந்தவர். In Numbers 13:12 he carried as a father. ஏசாயா 53:4 உன்னுடைய துக்கங்களை சுமந்தவர். In Isaiah 53:4 he carried all your sorrows. அருமையானதே, உங்களை தேவன் நடத்தினார். Dear people, the Lord led you. நம்மை நடத்தினார். He led us. நம்மை உணர்த்தினார். He instructed us. கண்மணியை போல காத்தார். He preserved us as the apple of his eye. ஒரு தாயை போல தந்தையை போல நம்மை சுமந்தார். As a mother, as a father, he did carry us. இல்லாவிட்டால் சத்துரு உன்னை எங்கேயோ தூக்கி போட்டிருப்பான். Or the enemy would have thrown you somewhere else. நீ அடக்கம் பண்ணப்பட்டு எத்தனையோ நாட்கள் ஆயிருக்கும். It would have been days together that you have been buried. நீ இல்லாமலே போயிருப்பாய். You would have been nothing. உன் பேர் நினைக்கப்படாமல் போயிருக்கும். Your name will not be counted. உங்களில் எத்தனை பேருக்கு கர்த்தர் என்னை சுமந்தாருங்கிற நிச்சயம் இருக்கிறது? How many of you have the surety the Lord did bear me? Hallelujah. Hallelujah. கர்த்தர் என்னை நடத்தினார், என்னை உணர்த்தினார், என்னை காத்தார், என்னை சுமந்தார். Hallelujah. The Lord led me. ஒரு மனிதன் ஆண்டவரோடு நடந்து போனான். One man walked with the Lord. பேசிக்கொண்டே போய் கொண்டிருந்தான். He was talking with him and going. அவரும் அவனுடைய பயணத்திலே வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருந்தார். And he was coming with him in this journey. அப்பப்ப திரும்பி திரும்பி பார்த்துக்கொள்வான். At times he used to turn back and see. அந்த காலடி தடம் பார்த்துக்கிட்டே தெரிஞ்சிட்டே இருக்கும். He will see the footprints and he'll walk. ரெண்டு பேருடைய காலடி தடம் அப்பப்ப நான் திரும்பி திரும்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டே வருவான். He will see the footprints of two people and he will walk. ஒரு குறிக்கப்பட்ட இடம் வந்த பொழுது, when he came to a particular place, இவனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பாதையாக இருக்கும். It was a difficult path for him. பயங்கரமான கஷ்டமான பாதை. It was a very difficult path for him. திரும்பி பார்த்தா இவரை காணோம். When he turned back he could not be found. அவன் நொந்து போய்விட்டான். He was very sad. அந்த பாதையை கடக்க அவன் தடுமாறினான். He was struggling to cross the path. என்ன பண்ணனே அவனுக்கு தெரியல. He did not know what to do. அழுதான்.
He cried. கண்ணீர் விட்டான். He shed tears. கூப்பிட்டான். He called out. அப்படியே தடுமாறி முன்னே போய்விட்டான். He was struggling in his path and in his walking. ஒரு குறிக்கப்பட்ட பாதைக்கு பின்பு கண்ணீரின் பாதை நின்று விட்டது. After crossing a different certain path, his path of tears stopped. மறுபடியும் நார்மல் பகுதிக்கு வந்து விட்டான். Again he came back to his normal state. இப்பொழுது அவர் வந்து விட்டார். Now he came back to him. இவன் சொன்னா, நல்லா இருக்கும்போதெல்லாம் என் கூட இருக்கீங்க, பிரச்சனையான நேரத்துல நீங்க என் கூடவே நிசரதில்ல, இருக்கிறதே இல்லைன்னு சொன்னான். He told him, at good times you are with me, but when the times of sorrow you are not with me. நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் என் கூட நல்லா பேசிட்டு வரீங்க, ஆனா எனக்கு பயங்கரமான பிரச்சனை, திரும்பி பார்த்தா யாரை காணோம், உங்களை காணவே காணோம்னு சொன்னான். When I am in good state you are always talking with me, but when I am in sorrow you, when I turn back you are not there. அவர் சொன்னார், இல்லையே நான் கூட தான வந்தேன்னு சொன்னார். But he said, no, I came with you. இல்ல நல்லா வந்த பாதையில எல்லாம் பாருங்க, ரெண்டு பேர் நடந்து வந்த காலடி தடம் இருந்துச்சு, இப்ப திரும்பி பாருங்க, நான் மட்டும் தான் நடந்து வந்த காலடி தடம் இருக்குன்னு சொன்னான். He said, you see, look at the footprints, when I came in a good state there are two footprints, but now only one. அவர் சொன்னாரு, திரும்பி போய் பார்த்த பொழுது இவன் காலடி தடத்தை காணும், அவருடைய காலடி தடம் தான் அதுல இருந்தது. When he went and saw the footprints, his footprints was not found, but but God's footprints was found. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. He could not understand it. அப்ப ஏன் காலடி தடம் அப்படின்னு கேட்டான். Then he asked, where are my footprints? மகனே, வேதனைகள் போராட்டங்கள் வந்த உடனே நான் உன்னை நடக்க விடவில்லை, நான் என் தோளில் உன்னை வைத்திருந்தேன், அதனால அந்த பாதையில என்னுடைய காலடி தடம் தான் கீழப்பட்டது, உன்னுடைய காலடி தடம் படல, நீ என் தோளின் மேல இருந்தாய். Oh my son, when you were going through pains and struggles, I was carrying you on my shoulders, and therefore only my one footprint is found and I walked with you. ஆம், என்னை தேவன் சுமந்தார் என்று சொல்லுகிறவள் அப்படியே கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Yes, the Lord has carried me. How many of you can see, you can kneel down. இந்த நாலு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீ விசுவாசி, நீ முழங்கால் போடலாம். If you have all these four experiences, you believe and you can kneel down. நீ யாராக இருந்தாலும் இந்த நாலு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். If you have these four experiences, whoever you might be, the Lord is loving you. உன்னை அழைத்தவர் உன்னை விட மாட்டார். The Lord who has called you will never leave you. இந்த வருஷத்திலே வந்த பாதைகளிலே உன்னை இல்லாமல் ஆக்க வேண்டும், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தான், ஆனால் தேவனோ உன்னை அவர் சுமந்தார், ஏந்தினார், தப்புவித்தார், காத்துக்கொண்டார். In the year past that the Lord has led you, the thief is coming to come to destroy and to murder you, but the Lord came to carry and lead you. அப்படி விசுவாசிக்கிற எல்லாரும் தயவு செய்து கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள், அவசியம் இல்லாமல் வெளியே போக வேண்டாம். Those who believe, you close your eyes and kneel down, do not go out. கர்த்தருடைய கிருபை உங்களை இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் உங்களை அடுத்த பகுதிக்கு கொண்டு போக போகிறார். The Lord who has led you hitherto will also lead you afterwards. நீ திரும்பி பாரு, நீ இப்ப இருக்கிற இடம் தேவனுடைய தோளின் மேல் இருக்கிறாய். Turn back and see. Hallelujah. Amen. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? Hallelujah. Hallelujah. Amen. இப்பொழுது தேவன் என்னை நடத்தினார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். தேவனனை உணர்த்தினார் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துங்கள். தேவனனை கண்மணி போல காத்தார் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துங்கள். என்னை அவர் சுமந்து வந்தார் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துங்கள். அல்லேலூயா. ரக்கா டபக்கா திடபக்கா ரபக்கா திடபானியா. அல்லேலூயா. ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நீ நடத்தினீர், அல்லேலூயா, என்னை காத்தீர், என்னை சுமந்தீர், என்னை உணர்த்தினீர், கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. காரீருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். காரீருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் என்னை
Rabakatirabanya. Riana Bakarabakatirabakatirabanya. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen. ஒரு மனிதன் அழுது கொண்டிருந்தான். எதுக்கப்பா அழுகிறான்னு சொன்னாங்க. அவன் சொன்னான், கர்த்தர் தான் என்னை நடத்தி மட்டுமாய் கொண்டு வந்தார். அதை நினைக்கும் போது என்னால் அழாமல் இருக்க முடியாது. என்னை தேவன் தான் கண்மணி போல காத்தலினால் என்னால் மௌனமாய் இருக்க முடியாது. அவர் தான் என்னை சுமந்து கொண்டு வந்தார், என்னால் மௌனமாய் இருக்க முடியாது. அலேலூயா, அலேலூயா, அலேலூயா. புதிய வருடத்துக்குள்ள போறதுக்கு 3 நிமிடம் இருக்கிறது. எல்லாரும் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்கு நன்றாக தெரியும், நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். யாரும் அசதியாக இருக்கக்கூடாது. புதிய வருடத்துல கால் எடுத்து வைக்கும் பொழுது கர்த்தர் உன் கையை பிடிக்க வேண்டும். நீ அவர் கையை பிடிக்கவே வேண்டாம், அவர் உன் கையை பிடிக்க வேண்டும். ஹலேலூயா. அவர் உன்னோடு பேச வேண்டும், அவர் தொட்டு உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், அவரே உன்னை தூக்கி எடுத்து அணைத்துக் கொள்ள வேண்டும். ஹலேலூயா. எல்லாரும் ஆவியிலே காத்திருங்கள், ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இறங்கி இருக்கிறார். ஹலேலூயா. இன்னும் 2 நிமிடங்கள். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. ஹோர பக்கா திடபானியா. அமேன், அமேன். ஹோர பக்கா திட திடபானோ. Hallelujah, hallelujah. Ikada bakati da bakada bakati da mania. Ibala bakada bakati da bakada bakati da mania. Oh, rabakati da tida bakati da. Inna oru nimana irukirathu priyamanule. Hallelujah. Amen. Hallelujah, hallelujah. Oh, rabaka tida baka rabaka tida tida mania. Hallelujah, hallelujah. Oh, rabaka tida baka tida tida baka tida tida. Amen, amen, amen. Oh, rabaka tida tida baka tida mananta rabaka tida bika bika rania rabaka. பனிரண்டுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ரைக்கடா, ரைக்கடா, திடோ, ரைக்கடா, திடோ. ஹே, திங், ஹே, திங்கடா, சடோ. ரிமிலாபங்கட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 
கத்தினாதீரா. வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவனாய் நான் வந்திருக்கிறேன். இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவனாய் வந்திருக்கிறேன். அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களை உங்களுக்கு கொடுக்க முடியாது. நான் எழுந்தருளி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ரைக்கன பக்கர பக்கத்ரமானியா. ரிக்கன பக்கத்ர பக்கர பக்கத்ரமானா. ஹல பக்கர பக்கத்ர பக்கத்ரமானியா. ஹல்லேலூயா. ஹல பக்கத்ர பக்கத்ரமானியா. எரிந்து கொண்டிருக்கிற ஒரு பலிபீடத்தை நான் காண்கிறேன். இனிமேல் உங்களுடைய பலிகள் என்னுடைய பலிபீடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். உங்களுடைய ஜெபங்கள் என்னுடைய சன்னிதானத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரைக்கர பக்கர பக்கத்ரா திரா திராவானியா. ரைட பக்கர பக்கத்ரவானா. சில ஆசாரியர்கள் ஒரு உடன்படிக்கையை சுமந்து கொண்டு, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நம்முடைய மத்தியிலே கடந்து வருகிறதை நான் காண்கிறேன். என் ஜனமே நீ பயப்படாதே, உனக்கு முன்பாக இந்த உடன்படிக்கை பெட்டி போகும். என் ஆசாரியர்கள் உனக்கு முன்னே போவார்கள். உனக்கு முன்பாக யோர்தான் இரண்டாக பிளக்கும். ரேக்கத பக்க திரபானியா. நோர பக்க திரா திரபானியா. அமேன். அமேன்.
இத்தனை வருடங்களாக நீ கடந்து போக முடியாத ஒரு பாதையை கண்டு நீ தியங்கினாய். இன்றைக்கு நான் உனக்காக ஆசாரியர்களை, உனக்காக என்னுடைய ஊழியர்களை, என்னுடைய உடன்படிக்கை பெட்டியின் வல்லமையை நான் உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். நீ உறைந்த தரை வழியாக, உலர்ந்த தரை வழியாக நீ இந்த பாதையை கடந்து போவாய். ஹலேலூயா, ஹலேலூயா. உன்னை கடந்த நாட்களில் உன்னை அடித்த அசீரியனுடைய கோலை நான் முறிந்து போக பண்ணுவேன். உனக்கு விரோதமாய் கடந்த நாட்களில் எரிமில வல்லமைகளை நான் முறித்து போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். ஓடபக்கத்திரா எதையும் செய்யக்கூடாத, எதையும் நடப்பிக்க கூடாத ஒரு பலவீனனா இருக்கிறேன் என்று நீ அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறாய். உன் பலவீனத்தை கொண்டே நான் பலத்த காரியங்களை செய்ய போகிறேன். ஆமென். உன்னை கொண்டே ஜாதிகளை நொறுக்க போகிறேன். உன்னை கொண்டே ஜாதிகளை நான் கீழ்ப்படுத்த போகிறேன். உன்னை கொண்டே என்னுடைய மகத்தான கிரியைகளை நடப்பிக்க போகிறேன். கத்துடவானியா இந்த கூட்டத்தில் அநேகருக்கு கத்தர் தலைச்சீராவை கொடுக்கிறார், ஒரு சிலருக்கு மார்க்கவசத்தை கொடுக்கிறார்,
ஒரு சிலருடைய கையிலே பட்டயத்தை கொடுப்பதை நான் காண்கிறேன். ஆமென். உனக்கு இன்னென்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இதோ இந்த வருஷத்தின் துவக்கத்திலே உன்னை சர்வாயுத வர்க்கத்தினாலே கர்த்தர் நிரப்புகிறார். அல்லேலூயா. நீ சத்துருவை ஜெயிப்பாய். சத்துருவின் சகல வல்லமைகளையும் எதிர்த்து நிற்க உன்னை திராணி உள்ளவனாய் மாற்றுகிறார். இது கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க கூடிய நேரம். ஹலேலூயா. கர்த்தருடைய கரம் உன்மேல் இறங்கக்கூடிய நேரம். ஹலேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு இடைபடக்கூடிய நேரம். ஹலேலூயா. கர்த்தர் உன்னை முடிசூட்டக்கூடிய நேரம். ஹலேலூயா. அபிஷேகத்தினாலே நீ செட்டைகளை அடித்து உயர எழும்ப வேண்டிய நேரம். உனக்கு உனக்கு இருந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக நான் உனக்கு இந்த காலை வேளையிலே துதியின் உடையை தரித்துக் கொண்டிருக்கிறேன். உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றும் நாட்கள் வந்துவிட்டது. ஹலேலூயா. 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 அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாக இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை நான் உன் கையிலே கொடுக்கிறேன். அநேகருடைய கட்டுகளை நீ அவிழ்ப்பாய். அநேகர் உன் மூலமாய் கட்டவிழ்க்கப்படுவார்கள். உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க ஒட்டாதே. இரவெல்லாம் நீ என் சமூகத்திலே தரித்திரு. நான் உனக்கு மறை பொருள்களை வெளிப்படுத்துவேன். ரகசியங்களை வெளிப்படுத்துவேன். இனி சம்பவிக்க போகிறதை நான் உனக்கு தெரியப்படுத்துவேன். ரிபக்கா ரபக்கா திரபக்கா திரா ரிபக்கா ரபக்கா திரபக்கா திரா
உன்னோடு போராடின வல்லமை உனக்கு முன்பாக விழுந்து கிடப்பதை நீ காண்கிறாய். நீ என்னோடு இருந்தால் இன்னும் அநேக வல்லமைகள் விழுவதை காண்பாய். Hallelujah.